மரணம் என்று ஒன்று வந்துவிட்டால் அதன் பின்னால் நம்ம கபருக்குள்ள பக்கத்துல வைத்து நீங்க என்னத்த பேசினாலும் வாப்பா நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் மன்னிச்சிருங்க எதை சொன்னாலும் அங்க நடக்காது அவங்க கேட்க போறதும் இல்லை. அதே மாதிரி உமா நான் இதுல எவ்வளவு நாள் எத்தனை நாள் உட்கார்ந்துருக்கேன்னு தெரியுமா உமா, நான் எத்தனை வருஷம் உங்களோட அன்பா இருந்த நேசமா இருந்த சில கட்டங்களை நீங்க என்ன புரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் உமாட கபருக்கிட்ட நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் எந்த பிரயோசனம் கிடையாது. அதே மாதிரி உங்களோட பிள்ளை உங்களோட சகோதரர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்க இழந்து விட்டால் அந்த பிரிவு இருக்கிறதே அது ரொம்ப வலியை தரும். ஆனால் அது ஒரு கட்டத்துல பிரயோசனம் அளிக்கும், ஒரு கட்டத்துல பிரயோசனமே அளிக்காது. இந்த உலகத்துல நல்ல முறையில் நீங்க நடந்திருந்தா அவர்களுக்காக நீங்க இந்த உலகத்துல நல்ல முறையில நீங்க அவர்களோடு நடந்திருந்து அவர்கள் நல்ல முறையில் உங்களோடு நடந்திருந்தால் ஒரு மன திருப்தியோட நீங்க இந்த உலகத்துல வாழ்வீங்க. நீங்க ஒருவேளை எப்ப மௌத்து வரும்னு தெரியாது, ஒருவேளை நீங்க பாய்ச்சிருந்தீங்க உமா அல்லது தாய் தந்தை தகப்பன் பிள்ளை இப்படி எல்லாம் சாச்சி உமா யாராயிருந்தாலும் உறவினர்கள் இவங்களோட ஏதாவது உங்களுக்கு பகை வந்து விட்டது, அப்படியே நான் நாளைக்கு பேசுவேன் அல்லது மறுநாள் பேசுவோம் அல்லது பிறகு பேசிக்கலாம் அல்லது பிறகு மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்று இருப்பீர்கள். ஆனால் அவர்களுடைய செய்தி மரண செய்தியாக உங்களோட காதுக்கு வரும். ஒரு மெசேஜ் வரும், ஓபன் பண்ணுவீங்க காலையில, நாளை மறுதி நான் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சாஜாவோட மாமியோட, ஆனா இன்று ஒரு மெசேஜ் வரும் அது மரண செய்தியாக வரும்.